News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்வது போல, நீர் எங்களை அன்பு செய்வது போல, எங்களால் அன்பு செய்ய இயலாது. உமது வரம் இன்றி, உமது வரம் இன்றி, உம்மை அன்பு செய்ய எங்களால் முடியாது. உம்மை அன்பு செய்ய எங்களால் முடியாது. உமது அன்பை சுவைத்து, உமது அன்பை சுவைத்து, அதில் மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடித்த, அதில் மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடித்த புனிதர்கள் எங்களுக்கு காட்டுகிற வழியை, புனிதர்கள் எங்களுக்கு காட்டுகின்ற வழியை நாங்கள் பின்பற்றுகிற போது, நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் புனிதத்தை அடைய முடியும். ஓரளவு நாங்கள் புனிதத்தை அடைய முடியும். இன்று நாங்கள் சிறப்பிக்கின்ற, இன்று நாங்கள் சிறப்பிக்கின்ற புனித அவிலா தெரேசாள், புனித அவிலா தெரேசா, புண்ணிய வாழ்வில் மேலோங்குவது எப்படி என்று, புண்ணிய வாழ்வில் மேலோங்குவது எப்படி, எங்களுக்கு கற்றுத்தருகிறார். எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அந்த புனிதை காட்டுகிற வழியில், அந்த புனிதை காட்டுகின்ற வழியில் நாங்கள் பின்பற்றி, நாங்கள் பின்பற்றி, உம்மை அதிகம் அதிகமாக நேசிக்கவும், உம்மை அதிகம் அதிகமாக நேசிக்கவும், நீர் எங்களை நேசிப்பது போல் நாங்கள் உம்மை நேசிக்கவும், நீர் எங்களை நேசிப்பது போல் நாங்கள் உம்மை நேசிக்கவும் வரம் தாரும். வரம் தாரும்.
நன்மை Three.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் கார்மேல் மலை மீது இருந்த ஒரு குகையில் இறைவாக்கினர் எலியா தங்கியிருந்தார். அந்த மலை மீது தான் எலியாவுக்கும் பொய் தெய்வமான பகாலை ஆராதிக்கிற குருக்களுக்கும் போட்டி நடைபெற்றது. அந்த பொய் தெய்வங்களை ஜெசபெல் ராணி, அரசனுடைய மனைவி, ஆதரித்து வந்தார். அந்த போட்டியில் பலி பொருளை பீடத்தின் மேல் வைத்து கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த பலி பொருளை எரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே முதலில் பகால் தெய்வத்தை வணங்குகிற குருக்களுக்கு அவ்வாறு ஜெபிக்க எலியா கேட்டுக்கொண்டார். காலையிலிருந்து மாலை வரை பீடத்தை கட்டி பீடத்தின் மீது பலிப்பொருளை வைத்து நெருப்பு வடிவில் வந்து அந்த பலிப்பொருளை எரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த குருக்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வானத்திலிருந்து நெருப்பு வரவில்லை. கத்தினார்கள், கீழே விழுந்து புரண்டார்கள், தங்களையே அடித்து கொண்டார்கள். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு வரவில்லை. மாலையில் இறுதியான நேரத்தில் எலியா அனைவரையும் தான் எழுப்பியிருந்த பீடத்தின் அருகில் வர சொல்லி தன் தெய்வமான யாவே இறைவனிடத்தில் வேண்டுகிறார். வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த பலி பொருளை அது எரித்து சாம்பலாக்கிவிட்டது. உடனே எலியா வணங்குகிற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று அரசன் ஏற்றுக்கொண்டு இந்த பொய் தெய்வங்களை வணங்குகிற குருக்களை கொன்றுவிட்டான். இது கார்மேல் மலையில் நடைபெற்றது. எலியா தனது வல்லமையால் வானம் வறண்டு பூமி காய்ந்திருந்த வேளையில் தனது ஜபத்தால் மழையை வரவழைத்தார். அற்புதங்களை செய்த மிக முக்கியமான இறைவாக்கினர்களுள் எலியா ஒருவர். அவர் காலத்திலிருந்தே இந்த கார்மேல் மலை சிறப்பு பெற்றிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1251 அந்த கார்மேல் மலையில் ஒரு சில துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். கார்மேல் மலை மீது துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய தலைவராக புனித சைமன் த ஸ்டாக் என்பவர் இருந்தார். அவர் அந்த மலையிலிருந்து இவர்களை துரத்தி விடுவதற்காக வேத விரோதிகள் திட்டமிட்டார்கள். அப்பொழுது இவர் தேவ அன்னையை பார்த்து ஜெபித்தார். தன்னையும் தனது சபையையும் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடிய போது தேவ அன்னை தோன்றி அவருக்கு உத்திரியத்தை கொடுத்தார். அந்த உத்திரியத்தை கொடுத்து அதை அணிந்து கொள், நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று தேவ அன்னை சொன்னார். அதிலிருந்து தான் இந்த கர்மேல் மாதா உத்திரியம் அணிகிற பழக்கம் உருவாயிற்று. எனவே அந்த உத்திரியத்தை இவர் அணிந்து கொண்டார்கள். பகைவருடைய தாக்குதல் குறைந்தது. இருப்பினும் சில சங்கடங்கள் இருந்தது. அதனால் அவர் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம் பெயர்ந்தார்கள். இதனால் ஐரோப்பிய நாடுகளிலே கர்மேல் சபையானது பரவ ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து தான் இந்த கார்மேல் மடமானது, கார்மேல் சபையானது வேர் ஊன்ற ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் இது நடந்தது 1251. 1515 ஸ்பெயின் நாட்டில் அவிலா என்ற ஊரில் மார்ச் 28 தெரேசா என்ற பெண் பிறந்தார். அவர் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். 7 இருக்கும்போதே அவருக்கு அதிகமான பக்தி. அவரும் அவருடைய சகோதரரும் வீட்டை விட்டு தெரியாமல் ஓடிவிட்டார். 7 ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே மறைப்பணியாற்ற வேண்டும், மிஷினரியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தால் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டார்கள். அதன் பிறகு இவருடைய
பெற்றோர் உற்றார் உறவினர் இவர்களை தேடி கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் நல்ல வசதி படைத்தவர்கள், கொஞ்ச காலத்தில் இவள் சில தீய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாள். ஆனவே உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள். இப்படி இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. எப்படி என்றால், இவருக்கு ஏறக்குறைய 15 வயது இருக்கும்போது இளமையோடு இருந்தார். எனவே உலக ரீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கடவுள் அவருக்கு நரகத்தை காட்டுகிறார், நரகத்தை சுற்றி காட்டுகிறார். நரகமானது பிளவு உண்டு, நரகம் இவர் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் தொலைவில் இருக்கும் போதே நரகத்தில் மனிதருடைய உடலானது வெந்து நொந்து துர்நாற்றம் அடிக்கிறது. அதை கிட்ட போய் பார்ப்பதற்கு முன்னால் துர்நாற்றம் வீசுகிறது. ஏனென்றால் நெருப்பு, அதில் மனித உடல்கள் வெந்து அது துர்நாற்றம் வீசுவதை இவர் பார்த்தார். அதன் பிறகு அருகே கொண்டு போகிறார், உள்ளே நரகத்தை சுற்றி வானதூதர் காட்டுகிறார். காட்டும்போது அங்கே இரும்பு கட்டில் நல்லா நெருப்பில் தகதகன்னு அந்த கட்டில் எரிந்து கொண்டு இருக்குது. மற்ற கட்டில்களிலெல்லாம் பாவியான ஆன்மாக்களை போட்டு அலகைகள் துன்புறுத்துவதை பார்த்தார். அந்த ஆன்மாக்கள் துன்புறுத்துவதப்படுவதை பார்த்து இவர் வேதனை அடைந்தார். ஒரே ஒரு கட்டில் மட்டும் காலியாக இருந்தது. அப்பொழுது வானதூதர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது வாழுகிற வாழ்க்கையை தொடர்ந்தால், இப்படியே பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ அந்த காலியான கட்டிலுக்கு போவாய். அந்த காலியான கட்டில் உனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று வானதூதர் சொன்னார். இதை சொன்ன உடனே திடுக்கிட்டார், திடுக்கிட்டு இவர் விழித்து கொண்டார். இவருக்கு இந்த காட்சி கனவில் கிடைத்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டால் தூங்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்வை அலசி பார்க்கிறார். அப்படியா, ஒன்றும் பெரிய பாவம் செய்யவில்லை என்றாலும் தனது வாழ்க்கை கடவுளுடைய விருப்பத்துக்கு முரணாக இருக்கிறது என்பதை உணர்ந்தார். எனவே இந்த உலக பொருட்களின் மீது நாட்டம், தன்னையே அலங்கரித்து கொள்ளுவது, இதை எல்லாவற்றையும் துறந்துவிட்டாள். துறந்துவிட்டு அவள் ஒரு பக்தியுள்ள பெண்ணாக மாறினாள். அதன் பிறகு இவர் ஜபத்தில் அதிகமாக ஈடுபட்டார். ஜபத்தின் வழியாகத்தான் புனிதமடைய முடியும். கடவுளோடு ஆழ்ந்த நெருக்கமான உறவு கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு இவர் கார்மேல் கன்னியர் இல்லத்தில் இவர் போய் சேர்ந்தார். 1561 கன்னியர் இல்லத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் கன்னியர் இல்லத்தில் கூட அந்த காலத்தில் ஒரு போக்கு இருந்தது. என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு பெண்ணை கட்டாயமாக கன்னியர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அப்படி கன்னியர் இல்லத்தில் ஒரு பெண்ணாவது போய் சேர்வது குடும்பத்துக்கு கௌரவம். அதனால் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, குடும்பத்தில் ஒரு பெண்ணை கொண்டு போய் கன்னியர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். அதனால் அந்த கன்னியர் இல்லத்துக்கு வந்த பெண்கள் நல்ல பெரிய வசதி உள்ள பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதிகமான நாட்டம் இல்லை, பிரபு வாழ்க்கை இல்லை. அதனால் உலக ரீதியான ஒரு சிற்றின்ப வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். நன்றாக உடுத்துவது, நன்றாக உணவு உட்கொள்ளுவது. வார வாரம் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளையை பார்ப்பதற்கு குடும்பமாக நல்ல அறுசுவை உணவை தயாரித்து கொண்டு வந்து பார்ப்பார்கள். எல்லாரும் அந்த கன்னியர் இல்லத்தில் இருக்கிற அந்த வரவேற்பு அறையில் தங்களுடைய மகளை அழைத்து நல்ல சுவையான உணவை கொடுப்பார்கள்.
அதனால் எந்த அளவுக்கு இந்த பெற்றோர் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், கன்னியர் இல்லத்தில் அதிகமான வரவேற்பு அறைகள் கட்டப்பட்டன. ஒன்று ரெண்டு அல்ல, பல வரவேற்பு அறைகள். அதனால் வார வாரம் பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு பணம், பொருள், உணவு, தின்பண்டம் கொடுத்து இவர்களை நன்றாக உண்பித்து இந்த இன்பத்தில் இவர்களை ஈடுபடுத்தி வந்தார்கள். அதனால் அந்த கன்னியர் இல்லத்தில் ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு குறைந்து சீர்குலைந்து காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இவர் திருத்தந்தை நான்காம் பத்திநாதரிடத்தில் அனுமதி பெற்று கர்மேல் துறவர இல்லத்தை சீர்திருத்துவதற்கான அனுமதியை பெற்றார். அந்த கண்ணீர் இல்லத்தில் இருக்கிற ஒரு அபலமான நிலையை எடுத்து கூறி சீர்திருத்த வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று திருத்தந்தை நான்காம் பத்திநாதரிடத்தில் அனுமதி பெற்று அந்த கன்னியர் இல்லத்தை சீர்திருத்த முற்பட்டார். அவருக்கு துணையாக ஒரு இளம் கன்னியர் ஒரு நாள் இவரிடத்தில் சொல்லுகிறார், சகோதரி, இந்த இல்லத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவா உலகத்தை விட்டு, உலகத்தை துறந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம்? உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேறுபாடு? உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு துறவு வாழ்க்கை என்பதே கிடையாது. இதற்கு துறவு இல்லம் என்று பெயரா? நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். அன்றுதான் தூய ஆவியானவர் அவருக்கு சொல்லுகிறார், இந்த கன்னியர் இல்லத்தில் சீர்திருத்தத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று. இந்த சகோதரி சொன்னது அவருக்கு இன்னும் ஒரு தூண்டுதலாக இருந்தது. இன்றுதான் தூய ஆவியானவர் எனக்கு இந்த தூண்டுதலை கொடுக்கிறார், இந்த அருட்சகோதரியையும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார். உண்மையில் என்னிடம் பேசிய தூய ஆவியானவர் இந்த சீர்திருத்தத்திற்கு என்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவருடைய ஆன்மகுரு புனித சிலுவை அருளப்பர் ஜான் ஆஃப் கிராஸ், அவர்தான் அந்த ஊரில் அந்த கன்னியர் இல்லத்துக்கு ஆன்மகுருவாக அடிக்கடி வருவார். இவர் அந்த ஆன்மகுருவிடத்தில் பேசுகிறார், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கன்னியர் இல்லத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது உலகத்திலேயே இப்படி வாழ்ந்து விட்டு போயிருக்கலாமே, எதற்காக கன்னியர் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆன்மகுருவை ஆலோசனை கேட்க அவரும் இவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முதலில் அமைதியாக பொறுமையாக காத்திருக்க சொல்லுகிறார். சில காலம் பொறுத்து மீண்டும் 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 கடவுள் இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு தூண்டுதல் தருகிறார். அதன் பிறகு இவருடைய ஆன்மகுரு அதை ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த சொன்னார். இவர் அங்கே சீர்திருத்த திட்டங்களை அறிமுகப்படுத்திய போது அங்கிருக்கிற கன்னியர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. அவள் எல்லாரும், நீ சொல்லுவது தூய ஆவியின் தூண்டுதலால் வந்தது அல்ல, இது அசுத்த ஆவியின் வல்லமையால் வந்தது, எனவே நீ பேசுவதெல்லாம் பேயின் தூண்டுதலால் வந்தவை என்று சொல்லி அதை ஏற்க மறுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே புனித நீரை வைத்திருப்பார்கள், தீர்த்தம். இந்த கன்னியர் அவிலா தெரேசா வரும்போதெல்லாம் அவர் மேலே கன்னியர் தீர்த்தத்தை தெளிப்பாங்க. பேய் பிடிச்சிருக்குது, இவர் சொல்கிறதெல்லாம் தூய ஆவியின் தூண்டுதலால் சொல்லலை, அசுத்த ஆவியின் தூண்டுதலால் சொல்லுகிறாள் என்று சொல்லி சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கடுமையான சட்டம், கடுமையான வித்தி முறைகள், தியாக வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, இதையெல்லாம் அவர் சொல்லும்போது இது உண்மையில் அசுத்த ஆவியிடமிருந்து தான் வந்தது என்று அந்த கன்னியர் அந்த வெராண்டாவில் நடந்து போகும்போதெல்லாம் மற்ற கன்னியர்கள் அவர் மீது தீர்த்தத்தை தெளிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையில் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் ஆன்மகுருவின் ஆலோசனையோடு திருத்தந்தையினுடைய அனுமதியோடு சீர்திருத்தத்தை தொடங்கி
முதலில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னியர் இல்லத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒவ்வொரு கர்மேல் கன்னியர் இல்லமாக சென்று சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு கார்மேல் சபை இவ்வளவு கடுமையான வாழ்வு, அதாவது சுவற்றுக்குள் அடைபட்டு வாழ்கிற வாழ்வு, என்க்ளோஷர், அதுக்குள்ளே யாரும் பொதுநிலையினர் போகக்கூடாது, குருக்கள் கூட போகக்கூடாது. கன்னிய ஒரே ஒரு தடவை மட்டும் ஆயர் செல்லலாம், மற்ற சமயத்தில் யாருமே போகக்கூடாது. அவ்வளவு கடுமையான வாழ்க்கை, அவர்களும் வெளியில் இருக்கிறவளை பார்க்க வரக்கூடாது. இப்போதான் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடத்தில் அழைத்து வருகிறார். மற்றபடி உள்ளே தான், எல்லாம் உள்ளேயே இருக்க வேண்டும், அங்கேயே வேலை செய்ய வேண்டும், அங்கேயே ஜெபிக்க வேண்டும். அங்கேயே உள்ளேயே கலர் இருக்குது, யாராவது இறந்து விட்டால் அந்த சமயத்தில் தான் அடக்கம் செய்கிற குரு அங்கே உள்ளே போக முடியும். இவ்வளவு கடுமையான வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் அவிலா தெரேசா. ஒரு தடவை கன்னியர் இல்லத்தில் அவர் ஒரு அறையில் உள்ளே போகிறார், கதவு சாத்தி இருக்கிறது. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவனை பார்த்தவொடனே இவருக்கு ஆச்சரியம், கதவு சாத்தி இருக்கு, நீ எப்படி இங்கே வந்த, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு அந்த சிறுவனை பார்த்து தெரேசா கேட்டார்கள். அப்படி இந்த சிறுவன் திரும்பி கேட்கிறான், உங்கள் பேர் என்ன, உங்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னா. அப்போ உடனே இந்த கன்னியர் சொல்லுகிறார், ஐ ஆம் தெரேசா ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் தெரேசா என்று பதிலளித்தார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறார், ஐ ஆம் ஜீசஸ் ஆஃப் தெரேசா, தெரேசாவின் இயேசு நான் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அது யாரு, இயேசு தான். இயேசு எப்படி சொல்கிறாரு, நான் யாரு, தெரேசாவின் இயேசு. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் இயேசுவின் தெரேசா என்று சொன்னார்கள். இந்த குழந்தை இயேசு என்ன சொல்கிறார், நான் தெரேசாவின் இயேசு என்று சொன்னார். அந்த அளவுக்கு இயேசுவோடு ஐக்கியமாகி ஆழ்ந்த ஜபத்தில் ஈடுபட்டவர். ஜப வாழ்வை பற்றி அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். ஜபத்தை பற்றி அனுபவம் பெற அவருடைய நூல்கள் எவ்வளவோ துணை நிற்கின்றன. இதனால் இவரை 1970 ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் இவரை மறை வல்லுனர் என்று இவருக்கு பட்டமளித்தார். மறை வல்லுனர் என்றால் டாக்டர் ஆஃப் த சர்ச். முதல்ல ஒரு பெண் மறை வல்லுனராக திருச்சபையில் அழைக்கப்படுகிறார் என்றால் அது அவிலா தெரேசா தான். அவர் திருச்சபையினுடைய மறை உண்மைகளை தெளிவாக போதித்ததால் மறை வல்லுனர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆண்டு அவர் மரணமடைந்த அவர் பிறந்த ஐந்தாவது ஆண்டு நூற்றாண்டை கொண்டாடுகிறோம். 1515 பிறந்தார். இப்போது 2015 ஐந்தாவது நூற்றாண்டை கொண்டாடுகிறோம். இந்த சபையானது எவ்வளவோ பெரிய பவர் ஹவுஸ், திருச்சபையில் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய இல்லமாக இருக்குது. பவர் ஹவுஸ்னால் மின்சாரம் வந்து இருக்கிற அங்கேருந்து பிரித்து கொடுக்குறாங்க பாருங்கள், சப்ஸ்டேஷன், அதுக்காக பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. உண்மையில் கன்னியர் இல்லங்கள் எல்லாம், அதிலும் குறிப்பாக இந்த கர்மேல் கன்னியர் இல்லங்கள் திருச்சபையினுடைய பவர் ஹவுஸாக இருக்குது. அதனால்தான் பல பேர் அவரிடத்தில் ஜெபிக்க கேட்கிறார்கள். அவர் நாள் முழுவதும் ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சபை பல நேரங்களில் அவருடைய ஜபத்தால் திருச்சபை பல தீமைகளிலிருந்து விடுதலை பெறுகிறது. எனவே இந்த நல்ல நாளில் அந்த புனிதையை பார்த்து நாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க, புனிதத்தில் வளர கற்றுக்கொடுக்க ஜெபிப்போம்.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்மோடு மிக நெருக்கமாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் அன்பு செய்த புனித அவிலா தெரேசாவை என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்பதை நீர்தான் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எங்களுக்கு அன்பு செய்ய தெரியாது. ஆண்டவரே, அன்பை உருவானவரே என்று புனித அவிலா தெரேசா விழாவை சிறப்பிக்கும் போது நாங்கள் ஆன்மீக வாழ்வில், ஞான வாழ்வில் உத்தமதனத்தை அடைய, பரிசுத்தத்தை அடைய எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புனித அவிலா தெரேசா திருச்சபையருடைய மறைவல்லுனர், கார்மேல் சபையின் சீர்திருத்தவாதி, இவருடைய நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக ஆழ்ந்த ஜெப முறைகளை கற்று இறை அன்பில் புனிதத்தில் வளர வரம் வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதே ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தா தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்ற குடும்ப கருத்துக்களுக்காக, சென் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற இதே ஆண்டவருக்கன்றியாக சகாய அன்னைக்கன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய, திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திட, திரு அருள் பிராஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ஆந்திரே பத்திரிசை அவர்கள் மகளுக்கு திருமண நல்ல முறை நடைபெற்றதற்காகவும், மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காகவும், குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காகவும், அனைவரின் உடல் நலனுக்காகவே ஆண்டவருக்கு நன்றியாக பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. செல்வி மர்சி அமல்ராஜன் நன்றியாக இதே ஆண்டவருக்கு பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. திருமதி மரியா மோன்ஷர் நல்ல உடல்நலம் பெறவும் மற்றும் இதே ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பாதர் சாஹிப் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக இன்று பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றன. சிஸ்டர் ரோசி, ஸ்டெல்லா லோமியோ குடும்பத்தினர், லூர்து சகாயராஜ் பிறந்த நாள் நன்றியாக வேலை கிடைக்க பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சேவியர் மரி பிரஸ்கா தெய்வ பயம் நட்படிப்பு தேவ ஆசிரியர் வேண்டி பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். சபரிமுத்து சந்தியாக மேரி, சபரிநாதன், சபரிமுத்து, அருள்ராஜ், காளியம்மா, ஜபமாலை மேரி, இந்த ஆன்மாக்கள் சாந்தியடைய பலி ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இன்று 1748ஆவது ஆண்டு கார்மேல் இல்லமானது நமது உயர் மறைமானத்திலே கட்டி எழுப்பப்பட்டது. கார்மேல் சபையில் இருக்கிற பெண்கள் துறவிகளுக்காகவும், ஆண்கள் கார்மேல் சபையில் இருக்கிற குருக்களுக்காகவும் நாம் இன்று சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்து ஓரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித அவிலா தெரேசம்மாளை உமது ஆவியால் தூண்டி எழுப்பி நிறைவான அருள் வாழ்வுக்கு மறுமலர்ச்சியின் வழியை காட்ட நீர் அழைத்தமைக்காக உம்மை புகழ்கின்றோம். அவர் தம் இறை அனுபவ ஆற்றலால் ஆழ்ந்த போதனைகள் நிறைந்த நூல்களாலும் துறவர வாழ்வை புதுப்பித்ததோடு இறை மக்கள் அனைவருக்கும் உம்மை அடையும் வழியை காட்டினார். அவருடைய வழிகாட்டுதலால் நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மையே அன்பு செய்து உம்மிலே இரண்டர கலப்பதில் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 21-30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகிர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை, ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயின. ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயல்களின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆகப்படுகின்றன. இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படியிருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த இடை அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல. இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் அவர் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஈரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஈரன்பும் மீட்பும் ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மஞ்சாடுகிறேன். ஆண்டவரே, என் மஞ்சாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பவர். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. வழியும் உண்மையும்
எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன், அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரையாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, உம்மை அடையும் வழிகளை உள்ளார்ந்த அன்போடும் முழுமையான ஆர்வத்தோடும் தேடிய புனித அவிலா தெரசமாளின் வாழ்வை காணிக்கையாக நீர் ஏற்று அவருடைய இதய ஆவலை நிறைவு செய்தீர். அவர் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கமி காணிக்கைகள் வழியாக எங்களையே உமக்கு முழுவதும் கையளித்து எங்கள் வாழ்வின் நோக்கத்தை
நாங்கள் உம்மிலே அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன, உன்னதங்களில் ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், உன்னதங்களில் ஹோசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் செடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று திருப்பலி நினைவு கூறப்படுமான் மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று உபயம் செய்வோரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் மீதும் இரக்கமாயிரும். புனித கார்மேல் சபையில் இருக்கின்ற
அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித அபில்லா தெரேசா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஸ்துதிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்துள்ளோம், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழ விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்னிடமுமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலரே எங்கள் மேல் இறக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலரி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய எளிய குடும்பத்தினராகிய எங்களுக்கு செம்மறியின் விருந்தினால் நிறைவளித்தீர். புனித அபிலா தெரசம்மாள் வழியாக நீர் காட்டிய நெறிகளை பின்பற்றி நாங்கள் தோல்விகளால் துவண்டுவிடாமல் எங்கள் வாழ்வை சீர்திருத்தி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித அபிலா தெரசம்மாள் பிறந்ததின் 5வது நூற்றாண்டினை நமது கார்மேல் சபை கன்னியர்கள் சிறப்பிக்கின்றார்கள். எனவே அந்த கார்மேல் சபையில் அழைத்தல் பெருக வேண்டும். அந்த புனிதம் அவர் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியை பின்பற்றி புனிதத்தில் வளர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித அபிலா தெரசாலே
தேரசாடே நீர் வேதத்தின் வெளிச்சமானார்.